முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தன் மீது எத்தனை வழக்கு போட்டாலும் கவலை இல்லை எனவும், ஆனால் கோவை மக்களின் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும், தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாநகராட்சி மற்றும் நகராட்சி தேர்தல்களில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினருக்கு விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் துவங்கி நடைபெற்று வருகின்றது. கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான எஸ்பி வேலுமணியிடம் காலை முதல் கட்சியினர் விருப்ப மனுக்களை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மாலை செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவையில் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்றதால் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பல்வேறு திட்டங்களை வழங்கியதற்காக வழங்கியதாக குறிப்பிட்டார். திமுக அரசு பொறுப்பேற்றதை அடுத்து கோவையில் சாலைப்பணிகள் உட்பட 300 பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும், இதனால் மக்கள் சிரமப்படுவதாகவும் தெரிவித்த அவர், தற்போதைய அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்தாமல் முந்தைய அரசு மீது குற்றம் சாட்டுவதாக கூறினார். தன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடர்ந்து வழக்குகள் தொடரப்பட்டு வருவதாகவும், தன் குடும்பத்தினர் நண்பர்கள் என தினமும் பலரை விசாரணை என்ற பெயரில் போலீசாரும் அதிகாரிகளும் அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தன் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் கவலை இல்லை எனவும், ஆனால் கோவையில் நிலுவையில் உள்ள மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சினைகளை உடனடியாக சீர் செய்யாவிட்டால் ஒருவார காலத்திற்குள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் வரும்போது நாங்கள் இந்த 300 வேலையை வந்து அவர் வந்து திரும்ப வந்து கண்டிப்பாக உத்தரவிடுவார்னு எதிர்பார்த்தோம். எல்லா எம்எல்ஏ அது பேசிகிட்டு இருந்தோம், கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்கோன்னு சொல்லி போட்டு. ஆனால் வந்து இங்கே வந்து 2 நாள் இருந்து எல்லாமே சில அறிவிப்புகள் கொடுத்துட்டு, அந்த அறிவிப்புகளை பற்றி உங்களுக்கே தெரியும், கொடுத்துட்டு இந்த ஆரோக்கியமான மக்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் செய்யலை. இப்போ கோயம்பு மாவட்டம் முழுமையாக புறக்கணிக்கப்படுதான்னு சொல்லி போட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புறக்கணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று, எங்களுக்கு அரசு அதிகாரிகள் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகள் அவங்க தெரியும், நம்ம நல்லா பண்ணணும். நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் 50,000 மேற்பட்ட கிராம சாலைகள் போட்டோம், 143 விருதுகள் வாங்கியிருக்கோம், பல்வேறு சேவைகள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இது எல்லாம் எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு எப்போவுமே பத்திரிகை சப்போர்ட் இல்லை, அதனால் எங்களுக்கு வந்து அது எங்களால் வெளியே அது வர்றதில்லை. இது வரணும் செய்யாத அளவுக்கு அவ்வளவு திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம், அவ்வளோ அடிப்படை வசதி தெரிஞ்சிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி நிறைய மேம்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கி சென்னை மாநகராட்சி இனிமேல் எப்பவுமே தண்ணி வந்து சாமார் ட்ரெயினாக இருந்தாலும் சரி குடிநீர் பிரச்சனையே நீ வராது அந்த அளவுக்கு அடிப்படை உருவாக்கியிருக்கிறோம். இனி சென்னைக்கு எப்பவுமே குடிநீர் பிரச்சனை வராது அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மொத்தமாக 103 MM மழை வெள்ளம் வந்து பேஞ்ச போது வந்து நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணோம். நல்லா நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு நாங்கள் நிறைய காலத்தில் போவோம். இப்போ 23 MM தான் மழை பெஞ்சிருக்குது. சரி, இவங்க தொடர்ந்து அந்த ட்ரைனேஜெல்லாம் முடிக்கும் போது இருக்கும். அப்படியெல்லாம் வந்து இவ்வளவு திட்டங்களை செஞ்சுருக்கிறோம். கிராமத்தில் அதிகமாக 14 லட்சத்துக்கு மேலே வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம். நிறைய மத்திய அரசாங்க திட்டங்கள் பற்றி கொடுத்துருக்குறோம். ஒட்டு மொத்தமாக என்னென்னா இதுக்கு எடுத்தாலும் ஊழல். அது மட்டும் இல்லை, இந்த ஆட்சி வந்ததும் பழி வாங்குற நோக்கில் பல்வேறு அமைச்சர்கள் ரைடு பண்ணாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சர் உத்தரவு இட்டு 60 இடங்களில் எனக்கு சோதனை பண்ணாங்க. அதனால் நான் வெளியே சொல்லிங்க கூட நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். இதுவரை ஒத்துழைப்பு கொடுப்போம். இதுவரையும் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் என்னை சார்ந்தவங்களை கூப்பிட்டு விசாரணைன்னு போட்டு காலையிலேருந்து போகிறாங்க. ஒரு 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 லேடியை காலையில் சாயங்காலம் சாப்பிடாமல் குற வச்சு விசாரணை பண்ணுறாங்க. அந்த அம்மனை கொலை குற்றமாக பட்டுச்சு. இப்படியெல்லாம் இருக்குது. அதே போல் என் வீட்டுக்கு ரைடு வரும்போது நான் மெட்ராஸ் வந்தேன். எங்கள் அம்மா வந்து முதுகு ஃப்ராக்சர் ஆகி நடக்க முடியாமல் இருக்காங்க. என் அம்மாவோட ரூம்லலாம் பண்ணோன்னு சொல்லி போட்டு அவ்வளோ தொந்தரவு பண்ணாங்க. இதெல்லாம் நாங்கள் தாங்கிட்டு இருக்கிறோம். என் பொண்ணு அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறான், ஆன்லைன் எக்ஸாம். எங்கள் என் பொண்ணை தொந்தரவு பண்ணாங்க, ஒரு வக்கீல் கூட இருந்தாங்க. இவ்வளவு போலீஸை வச்சு இவ்வளோ கடுமையாக எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறோம். அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து நீங்கள் என்ன இது கொடுத்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக அம்மா எங்களை உருவாக்கியிருக்காங்க, அதுவே தாங்கிக்கிறோம். இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு எங்களுக்கு அரசு அதிகாரிகள் சொன்னது கோயம்புத்தூரில் 300 வேலைகளை வந்து செய்ய உத்தரவிடுவான்னு. ஆனால் கோயம்புத்தூர் வந்துட்டு போய் முதலமைச்சர் சொன்ன தகவல், எனக்கு கேள்விப்பட்ட தகவல், இல்லை இல்லை இந்த உள்ளாட்சி தேர்தல், இந்த மாநகராட்சி தேர்தல், இந்த தேர்தலில் நான் வேலுமணி வந்து அங்கே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கேஸை போட்டு ஏதாவது உன்னோட வழக்கை போட்டு உடனடியாக ஒன்று அரெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவு கொடுத்துக்க மாதிரி ஒரு தகவல் எனக்கு வந்தது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது மட்டும் இல்லை, இந்த மாநகராட்சி மட்டும் இல்லை, கோவை மாவட்ட மக்கள் நீங்கள் நல்லது, இங்கே எங்கள் மாவட்ட மக்களுக்கு விடுபட்ட பணிகள் நிறையா இருக்குது, அதையெல்லாம் செஞ்சால் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக வந்து நான் 10 MLA ஜெயிக்க வச்சதுக்கும், அதே போல் எனக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த கட்சி வேறு மோசமான சூழ்நிலையில் போயிருந்து நினச்சிவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ நல்ல கூட்டணி உருவாக்கணும், ரெட்டரசன் மீட் எடுத்தோம், எடப்பாடி அண்ணன் ஆட்சியை தக்க வச்சோம், இதுக்கெல்லாம் முழு உறுதுணையாக எடப்பாடி அண்ணன் கூட நாங்கள் தங்கமணி போன்ற சில அமைச்சர்களாக இருந்தோம். இதுக்கு முக்கியமாக இருந்ததுக்காட்டி என்னை தொடர்ந்து வந்து நாமளும் வந்து இன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது விமர்சனம் பண்ணோம்,
முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மரியாதையை கொடுத்து நம்ம விமர்சனம் பண்ணுறோம். ஆரோக்கிய விமர்சனம் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கோம், ஆரோக்கிய விமர்சனம் எங்கள் திட்டங்களை கேட்போம், அதெல்லாம் மாட்டுக்கிட்ட சட்டமன்றத்தில் தெரியும். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு குற்றச்சாட்டு கால் பண்ணிச்சு. இப்போ இங்கே வந்து இப்படி இப்படி வந்து உடனடியாக வந்து ஏதாவது ஒரு வழக்கு போடுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை போடுங்க. ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் எடப்பாடி என்ன எங்களுக்கு தெய்வமாக இருக்குது. கொடநாடு எஸ்டேட் பிரச்சனை, அது வந்து எங்களுக்கு அம்மா இப்போ போனேன், அது தெய்வமாக எடப்பாடி அண்ணனுக்கு. எடப்பாடி அண்ணனை எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுற ஒரே காரணத்துக்காக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அண்ணன் மேலே அதில் சேர்க்க பார்க்குறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொன்று ஒவ்வொரு அமைச்சர் மேலே பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி பேசுகிறதுக்காக ராஜேந்திர பாலாஜி துரத்தி வழக்கு போடுறாங்க. அதே போல் முன்னாள் விஜய் பாஸ்கர், ரெண்டு விஜய் பாஸ்கர் அமைச்சருக்கு மேலே வழக்குகள். இப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லா அமைச்சர்களும் எம்மேலே தான் வந்து 420 பல்வேறு வழக்கு கூட சேர்த்து கேஸு செக்ஷன் கூட சேர்த்து போட்டிருக்கிறாங்க. ஏன்னா எம்மேலே தான் ஒரு கடுமையான கோபம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் வந்து எங்கள் அம்மா உருவாக்கியிருக்காங்க, கோயம்பு மாவட்டத்துக்கு எவ்வளோ திட்டங்கள் தந்துருக்குறோம், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். நாங்கள் 2006 முன்னாள் முதலமைச்சர் அவங்களுடைய தந்தை இருக்கும்போதும் நாங்கள் அரசியல் மத்துங்கிறவங்க ஜெயிச்சிருக்கோம், அரசியல் பண்ணியிருக்கிறோம். ஆகவே அப்போல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். இப்போ இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு குறிப்பாக வந்து எதுக்கெடுத்தாலும் எம் மேலே வழக்கு போடுறது, எப்படியாவது இவளை வந்து அரசியல் விட்டு விளக்கணும், அந்த மாதிரி விளக்கு போட்டு அரசியலும் இருக்கக்கூடாதுங்கிற இதில் பண்ணி பண்ணுறாரு. குறிப்பாக முதலமைச்சர் பண்ணுறாரு. என்ன பொறுத்தளவுக்கு ஆரோக்கியமான அரசியல், எங்களை பொறுத்தளவுக்கு புரட்சியில் அம்மா உருவாகியிருக்காங்க. நாங்கள் எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக நாங்கள் நீதியரசில் கடவுளாக நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து நாங்கள் எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக சந்திப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொரோனா தொற்று வந்தபோது அப்படி தான் நாங்கள் எப்படி இங்கே நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளணும் பத்திரிகைகள் தெரியும், இப்போ எப்படி நடந்ததுன்னு தெரியும். ஆகவே ஆரோக்கியமாக மக்களை சந்தித்து நாங்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்களை சந்தித்து திட்டங்கள் தர்றோம், மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம், அதனால் வெற்றி தந்தாங்க. எங்களுக்கு வந்து முதலமைச்சர் சொன்ன, அதாவது நாங்கள் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் அப்படின்னா, எங்கள் கோயம்பு மாவட்டத்தை புறக்கணிக்காதீங்க. அந்த 300 இன்றைக்கி எங்கள் மக்களை கீழே விழுகிறாங்க. அந்த 300 ஏன் நிறுத்தி வச்சுருக்கிறீங்க? உடனே வேலை செய்ய உத்தரவிடுங்க. ஆகவே நீங்கள் வந்து இன்னும் சொல்கிறேன், நீங்கள் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள், ஜெயிலில் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், அதுக்கு நான் சந்திக்க தயாராக இருக்கேன். நீ எத்தனை வழக்கு வேணாலும் போட்டாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் போட போகிறீங்க, போட்டுட்ருக்கிறீங்க. நாங்கள் இப்போ போட்ட அமைச்சர்லாம் எனக்கு தான் கூடுதலாக போட்டுருக்கிறீங்க. இன்னும் இப்போ கூட எப்படி இருந்தாலும் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே நீங்கள் இவன் இருக்கக்கூடாது, கோயம்புத்தூர் இருக்காமல் பண்ணோன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் வந்து அரசியலில் இருக்கிற அம்மா உருவாகியிருக்காங்க. அதனால் அரசியல் தான் என் கட்சிக்கு, எங்களுடைய கட்சி கோயம்பு மாவட்ட மக்கள் எனக்கு துணையாக இருக்கிறாங்க, கட்சி தொண்டர்கள் எனக்கு துணையாக இருக்கிறாங்க, அதே போல் எங்கள் தலைவர்கள் ரெண்டு பேர் துணையாக இருக்கிறாங்க, புரட்சி தலைவர் அம்மா, அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கடவுளாக இருந்து எனக்கு ஆசி வழங்குறாங்க. அதுக்கு மேலே கடவுள் ஒருத்தர் இருக்கார், எத்தனையோ பேர் அந்த இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு வன்மமாக, இந்த அளவுக்கு என்னை வந்து இவ்வளோ மோசமாக, அந்த ரயில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ யாருமே என்னை அவங்கள பார்த்தா விலகி போயிடுறாங்க. 60 இடத்துல சம்மந்தப்படாத இடத்துல போ, எனக்கு வேண்டிய படம் எங்கள் அண்ணன் வீடு, தம்பி வீடு, சம்மந்தப்படாத எல்லாது வீட்லேயும் காலையிலேருந்து நைட்டு வரல சோதனை, இன்னும் டெய்லி சோதனை போட்டு இன்னும் டெய்லியும் வந்து இன்னும் வந்து என்ன எங்கள் அண்ணனால இன்னும் விடாமல் இன்னும் தொடர்ந்து பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 இப்போ கூட 2 போய் சந்தோஷ் போய் 2 சென்னையில் இருந்து வந்தான். இப்படி தொடர்ந்து டெய்லி ஒரு 2 பேர்த்த கூப்பிட்டு காவல்துறை வந்து இது அது இதுன்னு சொல்லி போட்டு மிரட்டி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்கள் எதாக இருந்தாலும் தாங்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் கட்சிக்காக அம்மாங்களை உருவாக்கியிருக்காங்க. எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் தாங்குவோம். ஆனால் நீங்கள் எந்த சோதனை வேணாலும் எனக்கு கொடுங்க. ஆனால் எங்களுக்கு கோவை மாவட்டத்தை புறக்கணிக்காதீங்க. அந்த 300 வேலைகளை நீங்கள் உடனடியாக, அந்த வேலைகளை வந்து உடனடியாக வந்து கண்டிப்பாக செய்ய உத்தரவு போடணும். உத்தரவு போடல இல்லைன்னா 1 மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அதிமுக சார்பாக எடப்பாடியாரிடமும் ஓபிஎஸ் ஆணை பெற்று கண்டிப்பாக மிகப்பெரிய மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக மாநகராட்சி கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறங்காடி தான் இந்த நிலைக்கு அவங்க வர்றாங்க. இப்போ கோயம்புத்தூர் வந்துட்டு நாங்கள் வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு நல்ல உத்தரவு போடுவார்ன்றது உள்ள உத்தரவு இப்போ தான் எப்படியாவது நான் இருக்கக்கூடாதுங்கிறத உத்தரவு போட்டிருக்காங்க தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா நல்ல அதிகாரிகள் நல்லா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க.
அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க இவ்வளவு பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் இப்படி கொண்டு போகிறாங்க. நான் என்ன சொன்னேன், மழை வெள்ளம் தமிழ்நாடு ஃபுல்லாக பாதிச்சிருக்குது, பெரிய நிவாரணம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம், பயிர்கள் சேதமாயிருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய மழை, அந்த நிவாரணத்தை பெரிய அளவில் கொடுங்க, இன்னும் மத்திய அரசாங்கத்தில் கேட்டு வாங்க, நீங்களும் நிறையா கொடுங்க, மத்திய அரசாங்கம் நீங்கள் சரியான முறையில் கேட்டால் கொடுக்க அவங்களும் தயாராக இருக்காங்க, நீங்கள் நிறைய நிவாரணம் விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதே போல் பொங்கல் பரிசு எதிர்பார்க்குறாங்க, இதையெல்லாம் கொடுங்க. இப்போ இதையெல்லாம் அதே போல் 525 அறிக்கையில் நீங்கள் கொடுத்து தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க, அந்த 525 அறிக்கையில் முக்கியமானது நிறைவேற்றலை, இதெல்லாம் நிறைவேற்றணும் எதிர்பார்க்குறாங்க. இதை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு தான் எல்லா அமைச்சர்கள் மேலே, எடப்பாடி அண்ணன் மேலே, எங்கள் மேலே நீ குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது வந்து ஆரோக்கியமான அரசியல் இல்லை, ஏன்னா எத்தனையோ பேர் அந்த சீட்டில் இருந்திருக்கிறாங்க, ஆனால் குறிப்பாக இது வந்ததுலேருந்து பழிவாங்கிற நோக்கத்தோடைய செயல்படக்கூடிய முதலமைச்சர் இந்த அரசுன்னா இந்த அரசு தான். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு 100 வருடங்களுக்கு முன்னால் தான் நொய்யல் தூர் வர்றாங்க. இன்றைக்கி அந்த வேலையை விட்டு வேலை நடந்துருக்குது, முக்கால்வாசி நடத்தி இந்த அரசாங்கத்தை நாங்கள் விட்டோம், இன்றைக்கி வேலை நடந்துட்டுருக்கு. எல்லா வாய்க்காலும் தூர்வாரிக்கிறோம், எல்லா குளங்களும் தூர்வாரிக்கிறோம், இன்றைக்கி ஸ்டோரேஜே அதிகமாக இருக்குது. அதே போல் எங்கெங்கே அவசியமாக இல்லை சொல்லுங்க, ஸ்டாமா ட்ரெயின், அதே போல் உங்களுக்கு தெரியும் நீர்வழி பாதையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், நீர்வழி பாதையில் இருக்க ஆக்கிரமிப்புகள் எடுத்து நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்தது கிட்டத்தட்ட 100 வருஷமாக இருந்தது நம்ம தான். நான் என்ன சொல்கிறேன்னா பிரதர் வந்து உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்வியாக நான் பதில் சொல்கிறேன். எல்லா பக்கம் இருக்கக்கூடிய வீடுகள் 100 வருஷமாக குடியிருந்தாங்க, நாகரிகப்படலாம் அகற்றி வீடு கொடுத்துருக்குறோம். இதே போல் சென்னையிலையும் கொடுத்துருக்குறோம், அடையாறில் கோவத்தில் வந்து நிறைய ஆகிரமிப்பு நான் இருக்கும்போது தான் எடுத்து நிறைய பேருக்கு வீடு கொடுத்துருக்கோம். அதே போல் சென்னையில் வந்து மழைநீர் வடிகால் நம்ம கட்டின இடத்துல தண்ணி இல்லை, இப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வச்சு சில லிங்க்குகளை பண்ண சொல்லி அவங்க எடுத்து கொடுத்தது, சில லிங்க்குகள்லாம் பண்ணணும் மழை நேரத்தில், ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுவோம் 15 மண்டலம். அதே போல் அவங்க போகிற எடுத்து கொடுத்தது அந்த வேலையெல்லாம் டெண்டர் விட்டுருந்தோம், மாம்பழ கால்வாய்க்கு டெண்டர் விட்டுருந்தோம், அதெல்லாம் வந்து இப்போ 4000 கோடி இவங்க தான் செய்யணும். நம்ம வந்து எடிபி பேங்க் ரெடி, வேர்ல்டு பேங்க்கில் பணம் ரெடி பண்ணி இன்னியாச்சு, இப்போ இவங்க அதை செஞ்சு முடிச்சாங்கன்னா தண்ணி முழுமையாக வருது. அதுக்கு மிகப்பெரிய 25-30 வருஷம் மழை சென்னையில் எப்போ வந்தாலும் மழை வெள்ளம் தேங்குங்க. இப்போ ட்ரெயினில் போகும்போது பார்க்க, நல்லா சின்ன வயசுலேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா 20-25 வருஷம் தண்ணி இருக்கு அப்படியே. இப்போ அதெல்லாம் வடிக்கிறதுக்கு புதுசாக இல்லை, எப்போ வடிக்க அதை வந்து வடிந்து போகிறக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கோம். 3200 இருந்ததை 67 குறைச்சிருக்கிறோம், நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த 67 கூட பெரிய பெரிய மோட்டர் வச்சு 1800 மோட்டர் இப்போ ரெடியாக இருக்குது மெட்ரோ வர்ற மூலிமா, அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுவாடு மூலிமா மனராஜ் 3 டைப் பண்ணி பண்ணுவோம். அதே போல் பெரிய பெரிய கம்பெனியில் வந்து பெரிய லாரியோட மிஷின் எடுத்துருவோம், பெரிய எந்த அளவுக்கு அப்படி செக் பண்ணி எடுத்து வீசிடும். இதெல்லாம் பண்ணுவோம். அதே போல் இயற்கைன்னு ஒன்று இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா